சொன்ன பேச்ச கேளுடா. என்ன இவ்வளவு தொந்தரவு நீ? சரி நான் இப்ப பாக்குறேன் இரு. பாரு. ஏய் காந்திமா. இதுவா சம்பந்தா? பாக்க பொந்த கோலிமா இருக்கு. இத போய் சம்பந்தாண்டிட்டு இருக்க. அய்யோ ஏய் நான் சொன்ன பொண்ணு இல்லடா இது நீ இவ்ளோ மெல்லமா திரும்பினா அவ இந்த சன்னதில இருந்து அந்த சன்னதிக்கு போயிருப்பா வா வா அங்க போய் பார்க்கலாம் கோயில் கோயில நான் சுத்திட்டு இருக்கேன் நான் டேய் 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 தேவலாம் இவ்ளோ தூரம் வந்துட்டான் அங்க போய் பார்க்கலாம்டா நீ பண்றதெல்லாம் ஒன்னும் சரியில்லை இப்ப நீ வரையா நான் கிளம்பு வா ஏண்டா நான் எனக்காக வா சொல்றேன் உனக்காக தானே சொல்றேன் நான் தான் எனக்கு வேணாம்னு சொல்றேனே என்னை விட்டு தொலை டேய் சொன்னா கேளுடா பாரு இப்ப நான் வந்தே வச்சிக்க நீ ஒவ்வொரு கோயிலா போய் உட்கார்ந்துட்டே எனக்கு மயக்கம் வருது அது வருதுன்னா எனக்கு போன் அடிச்சு சொல்லுவா உடனே பதில் அடிச்சு ஓடறேன் இதெல்லாம் சரியா வராது நான் கிளம்பறேன் நான் இவ்வளவு கிளம்பே சமயத்துல அடம்பிடிப்பானே சொன்ன பேச்ச கேட்க மாட்டான் வந்த நேரம் வீட்டுக்கு வரண்டியதானே அது என்ன காயத்ரி ரெஸ்டாரண்ட்ல பார்த்து பெரிய ஹீரோ கணக்கா எல்லா சேட்டில பண்ணிருக்கீங்க ஏய் உனக்கு என்ன மனசுல பெரிய மோனரா கார்த்திக் நினைப்பா ஏய் ஜஸ்ட் ஃபார் ஃபன் ப்ரோ இங்க பாருங்க ரஞ்சித் எங்க அண்ணன் தூரம் முட்டாள் தான் ஆனா அவன் தங்கச்சி விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பான் இங்க பார் நீ பண்ண சேட்டையில தூர டென்ஷன் ஆகி கத்தி எடுத்து கிளம்பியிருக்கான் தெரியும்ல அவங்க தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கவே அவன் குழப்பம் கூட தயங்க மாட்டான் எல்லாருமே சேர்ந்து அவ தங்கச்சி காயத்ரி ஏமாத்தி அவ வாழ்க்கைய கெடுக்க போறன்னு தெரிஞ்சுனே வச்சுக்கவே அவன் மொத்த குடும்பத்தையும் துண்டு துண்டா வெட்டி போட்டுருவான் அதான் சொல்றேன் இந்த விளையாட்டுல மூட்டை கட்டி வச்சு காயத்ரி விஷயத்துல கொஞ்சம் சீரியஸா டீல் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஓகே ரிலாக்ஸ் ஆனா காயத்ரிக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் யோ காயத்ரிக்கு பிடிக்குது பிடிக்கல அது இங்க மேட்டர் இல்ல ஆனா துரைக்கு மட்டும் சந்தேகமா பாத்துக்குங்க ஆனா துரைக்கு மட்டும் நம்ம மேல சந்தேகம் வந்துச்சு இங்க எல்லாரும் மொத்தமா மாட்டுவோம் அதுக்கு தான் சொல்ல வரேன் சரிங்க தம்பி இப்போ நாங்க என்ன செய்யணும் அத நீங்களே சொல்லுங்க அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல இங்க பாருங்க எல்லாரும் 60 கல்யாணத்துக்கு வாங்க ஃபங்க்ஷன்ல வச்சு மத்தெல்லாம் பாத்துக்கலாம் இப்போதைக்கு சைலண்டா இருங்க அது போதும் இங்க பார் சொன்னது மட்டும் செய்யுங்க ஹீரோ இஸ்மே ஏதாவது வாலாட்டிக்கிட்டு இருக்காதீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி நடந்துங்க சொல்லி வைங்க உங்க புள்ளட்ட வர நீ என்ன பண்ண போகும்போது வண்டிய சர்வீஸ்ல விட்டுட்டு காலையில வரும்போது கொண்டு வந்துரு அப்பா என்ன விஷயம் அது வந்துப்பா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் சுமதிக்கு நாளைக்கு திருச்சில கல்யாணம் சரி அதுக்கு என்ன இப்போ அதுக்கு வரணும்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்றாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன எங்க அப்பா பெர்மிஷன் கொடுத்தா வரேன்னு சொல்லிருக்கேன்ப்பா நாளைக்கு கல்யாணத்தை வச்சிட்டு
இப்போ வந்து சொல்றேன். இது நீ என்கிட்ட பெர்மிஷன் கேக்குற மாதிரி தெரியலையே. இன்டைரக்டா ஏதோ மெசேஜ் கன்வே பண்ற மாதிரி தெரியுது. ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா. நீங்க வேண்டாம்னு சொன்னா நான் போக மாட்டேன்ப்பா. அடி பாவி அக்கா, காரியத்தை கெடுத்துற போல இருக்கு. துச்சிக்கு நீ மட்டும் தனியாவா போற? ஆமாப்பா, நானே போயிட்டு வந்துருவேன்ப்பா. ஒரு பிரச்சனையும் இல்ல. அடி போய். இல்ல 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 இல்ல, முதல் முதல்ல நீ ஊரை விட்டு வெளியூர் போற. எனக்கு என்னமோ நீ தனியா போறது சரியா படல. ஒண்ணு பண்ணு, கார்த்தி நீ துணை கூட்டிட்டு போ. எதுக்குப்பா தேவையில்லாம அவனை கூப்பிட்டுட்டு? பாவப்பா, டிஸ்டர்பா ஃபீல் பண்ண போறான். தனியா எல்லாம் என்னால உன வெளியூருக்கு அனுப்ப முடியாது. கார்த்திய துணைக்கு கூட்டிட்டு போறதா இருந்தா போ, இல்லைன்னா வேண்டாம். என்ன? இதுக்கு தான் இவ்ளோ பில்ட் அப் பண்ணியா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறதோ? சரிப்பா, நான் கார்த்தியை கூட்டிட்டே போயிட்டு வரேன். சரி, பார்த்து ஜாக்கிரதை, ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. எதுனா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா. சின்ன குட்டி, சரி வா. சாரிமா, உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாம இப்படி தனி மரமா வச்சிருக்கேனே. என்ன முதல் முதல்ல ஆசையா வாயினறி அப்பான்னு கூப்பிட்டவமானே. ஆனா ஏதோ ஒண்ணு காட்டு வழி இல்லாம உங்ககிட்ட கடுகடுன்னு பேசிட்டு இருக்கேன். இந்த அப்பாவை தயவு செஞ்சு மன்னிச்சிருமா, பிளீஸ். பரவாயில்லையே, துரை சொன்ன மாதிரியே செஞ்சிட்டான். ஏயா சீரியல் செட்டு, இந்த சீரியல் பல்பு அலங்காரத்தில் யானை தண்ணி தெளிக்கிற மாதிரிலாம் சீரியல் செட்டு இருக்குமே, அதை கொண்டாந்து வைக்கல ஏன்? யோ பெருசு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். வயசான காலத்தில் கீழே விழுந்துடாம உள்ள போய் ஓரமாக உட்காரு, போய. யார பெருசுங்கிற? நான் யாரு தெரியுமா? யாரு? நான் தான் இன்னைக்கு கல்யாண மாப்பிள்ள. இந்த அலங்காரமே எனக்கு தான் நடக்குது. ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்க உன்ன. சொல்ல பெருசு பாடுறா இவனை பெருசு மாப்பிள்ளை சண்டை கொடுக்கலாமா? போடா, எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். ஏன் நான் பண்ண பின்ன என்னடா? நான் கல்யாண மாப்பிள்ளைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இதுல கேள்வி வேற கேட்க வந்துட்டான். நான் கேட்ட மாதிரியே 5 பவுன் மைனர் செயின் என் கழுத்தில் போட்டிருந்தா நான் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னா எல்லாரும் நம்பியிருப்பாங்க. ஏப்பா, செயின் வேணும்னா நேரடியாக கேட்க முடியாதுண்ணா. இதுக்கு போய் வெளியூர்காரனா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது வர்ற மரியாதையாக என் கழுத்தில் 5 பவுன் மைனர் செயினை போடணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நான் தாலி கட்ட நேரத்தில் எங்கேயாவது கிளம்பி போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோ. ஏப்பா அப்படி அபசரமாக பேசிட்டு இருக்கேன், நீ போப்பா, நான் வாங்கி தரப்பா. போப்பா போப்பா போப்பா, கண்டிப்பா. இப்போ உன் மேலே சத்தியமாப்பா? சரி, என் மேலே சத்தியமா வாங்கித்தரப்போ. ஏய், எல்லாரும் கேட்டுக்கோங்க, நான் தாண்டா மாப்பிள்ளை, நான் தான் மாப்பிள்ளை. வாங்க முக்கியமான ஆளு வரலையே மாமா. அதான் மாப்பிள்ள கூப்பிடவே இல்லை. அந்த புள்ள எப்படா வரும்? நம்ம வீட்டில் விசேஷம் நடக்குதுன்னு அந்த பொண்ணுக்கு ஜோசியமா தெரியும். மாமா, நான் கூப்பிடாம இருந்தாலும் என் மனசுக்கு அந்த புள்ள நம்ம விசேஷத்துக்கு வரும் தோணுது மாமா. நினப்பு தாண்டா பொழப்ப கெடுக்குன்னு வாங்க. போட போட போ, வேலையை பாரு. இங்கே வானா ஒரு நிமிஷம், உன்னை தாண்டா கூப்பிடுறாங்க. போட வரேன்.
பரிமளா வாங்க மாப்ளே வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அத்தை உட்காருங்க குடிக்கற எடுத்துட்டு வரேன் பரிமளா எப்படி இருக்கம்மா காந்திமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கியாம்மா வா வா ஏய் தோரே வர கரரா நீ தான் தாலி குடி சைனோன்னு சொல்லிட்டான் செஞ்சிட்டியா செஞ்சிட்ட காந்திமா எப்படி பணத்துக்கு என்ன பண்ண ஓம் புருஷனுக்கு வர சரியான வேலை இல்ல எங்கயாவது கடன உடனே வாங்கிட்டியா ஐயோ காந்திமா நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல அண்ணே எல்லாரும் முன்னாடி கராரா பேசிட்டு அதுவே யாருக்கும் தெரியாம தாலி குடி எடுத்து கொண்டு வந்து கொடுத்துச்சு யாருக்கும் தெரிய வேணாம்னு வேற சொல்லிடுச்சு அப்படியா தர மனசு யாருக்கு வரும் அடுத்தவங்க முகத்தை பார்த்தே அவங்க கஷ்டத்தை அவன் புரிஞ்சுக்குவான் நாம போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணமோ இப்படி ஒரு புள்ள நம்ம வீட்டுல வந்து பிறந்திருக்கு கதை அப்படி போதா நம்மளெல்லாம் முட்டாளாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களா இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்துறேன் ரொம்ப சந்தோஷம் சரி சரி ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டு இருந்தா உன் புருஷனுக்கு கோபம் வரும் நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன் நீ அவர் கூட பேசிக்கிட்டு போ இதுதான் விஷயமா தான் தங்கச்சி எல்லாரும் முன்னாடி மரியாதைய முறை செய்யணுட்டு அண்ணன் உள்ளடி வேலை செய்யறானா இருக்கட்டும் இருக்கட்டும் சமயம் பார்த்து சபையில வச்சு எல்லாரும் முன்னாடி அவன் அசிங்கப்படுத்துறேன் அந்த எல்லா தூண்களையும் சுத்தி சுத்தி விட்டுருங்க ரைட் என்ன கரண்ட் போயிருச்சு என்னப்பா இது தெரு விளக்கெல்லாம் எரியுது நம்ம வீட்டு விளக்கு ஆப் ஆகி போச்சே சரி அதை விடுங்க ஜென்ரேட்டர் எடுத்து வந்திருக்கீங்களா இல்லைண்ணே இனிமேல் எடுத்து வரணும் என்னங்க நீங்கள் விசேஷம் வீடு இப்படி இருட்டாக்கி வைப்பீங்களா முன்கூட்டி எடுத்து வர மாட்டீங்களா இதோ இப்போ போய் எடுத்து வந்துடுறேண்ணே எடுத்து வந்துடுறேன் போங்க பேசிகிட்டு இருக்காது போய் கொண்டு வாங்க சீக்கிரம் ஏமாம் இதெல்லாம் முன்கூட்டியே அவங்க சொல்ல மாட்டியா உன் பொறுப்பில் தானே விட்டேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வந்திருக்கானே அவன் யாரா இருக்க ஒருவேளை அந்த புள்ளையோட தம்பியா இருக்கும்டா ஐயோ ஐயோ போச்சா ஐயோ மாமா நான் சொன்னல பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் அடிச்சுப்ட்டேன்னு அவன் தான் மாமா இவன் ஏ மாப்ள அந்த புள்ளைய வெக்கத்தை விட்டு வீடு தேடி வந்திருக்கு நீ ஏன்டா தவிக்க விடுறவன் போ போய் வரவேற்பு கொடு நான் பாட்டு சொல்லி சொல்லி கொடுத்துறேன் அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டா போடா போய் வரவேற்பு முன்னாடியே தெரியுமோ அதே மாதிரி உங்க தம்பி எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படியா
ஒரு சின்ன சண்டை. அதுல தான் அறிமுகமானோம். எங்க அது எதுக்கு இப்படி வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கோம்? வாங்க உள்ள போலாம். நீ சொல்ல குட்டி பா. வாங்க. நீ பா. ஏய் நீ இல்லையா? அது ஒண்ணு இல்ல. அன்னைக்கு ஏதோ ஒரு பதட்டத்துல உங்களை அடிச்சு விட்டேன். அத எதுவும் மனசு வச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். அப்படினா? ஆ மன்னிச்சிட்டேன். ஓகே. அப்படியே சரி சரி. தேங்க் யூ. தேங்க் யூ தம்பி. அப்புறம் அந்த சம்பவம் நமக்குள்ள இருக்கட்ட அக்காவுக்கு தெரியவேனா? சரி. ட்ரை பண்றேன். சரிதானே சொல்லுறேன். சரி சரி மாப்ள நடக்கிறதெல்லாம் உனக்கு சாதகமா இருக்குது டேய். ஆமாமா இந்த 60 கல்யாணத்துக்கு என் ஆளு காயத்திற்காக வரல எனக்காக தான் வந்திருக்கா. அதெல்லாம் ஒரு சாக்கு சொல்லிட்டு வந்திருக்காங்க. மாமா நீ பாரு இந்த 60 கல்யாணம் முடியறதுக்குள்ள என் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறேன். அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. அப்புறம் மாமா உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சொல்லு பாப்பா. செஞ்சிருவான். என் மச்சக்காரன் இருக்கல்ல அவனுக்கு அவனோட மனநிலையை பார்த்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவனுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கிட்டே இரு. அவனை சந்தோஷமா பாத்துக்கணும். புரியுது மாப்பிள. மச்சான் தயவு இருந்தா மலையேறி கூட பொழைக்கலாங்கிறத நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறேன். சும்மா சும்மா இரு பாத்து. ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை வெற்றி வைத்து தேரிழுக்க சேலை சோலை கொண்டு சேர்த்தணைக்க புன்னகையில் பூப்பறிக்க. மகா அம்மா எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நான் கூப்பிட்டதை மதிச்சு எங்க வீட்டு விசேஷத்துக்கு நீ வந்திருக்க பாரு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ காந்திமா, நான் கூப்பிட்டனாலதான் வந்திருக்காங்க. அவங்க என் ஃப்ரெண்டு. அப்படியா? ஆஹா இல்லம்மா, நீங்க பெரியவங்க. நீங்க என்ன மதிச்சு கூப்பிட்டதுனாலதான் நான் இங்க வந்தேன். காந்திமா உங்களுக்கு எப்படி மகாவ தெரியும்? கோயில வச்சவளை பார்த்தேம்மா. ஓ அம்மா இது இவன் என் தம்பி கார்த்திக். ஹாய் ஆண்டி. ஓ நல்ல வேளை தம்பியா, நான் பயந்தே போயிட்டேன் வேற ஏதாவது சொல்லிடுவாளோன்னு. காந்திமா என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல. போங்கம்மா, இது உங்க வீடு மாதிரி உங்க வீடே தான். போங்க. சரிங்க ஆண்டி. காயத்ரி அக்கா கிட்ட உங்களுக்கு காப்பி போட்டு கொடுக்க சொல்லுங்க. போ. ஏமா யாரும் அந்த பொண்ணு? காயத்ரியோட ஃப்ரெண்டு. பார்க்க லட்சணமா அழகா இருக்கால. நல்லாவே இல்ல. ஆமா இந்த ஃப்ரெண்டுங்கிறவெல்லாம் எதுக்கு நடு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரா? நல்லது எதுவுமே உனக்கு பிடிக்காத. இதுதான் எங்க வீடு. கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எங்க வீட்டுல எல்லாருமே நல்ல மாதிரிதான், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா செல்வி அக்கா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி. நல்லவங்க தான், ஆனா என்ன கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் நோண்டுவாங்க. அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. காயத்ரி வாங்கக்கா. ஹலோ. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னாங்களே, அது இவங்க தானா? இவங்க தான். இது என் அக்கா. ஹாய். ஆஹா இது பரிமளா அக்கா. என்ன காயத்ரி என்ன சொன்னாங்க? அது ஒன்றும் இல்லைக்கா. இது மகா என் ஃப்ரெண்டு, இது அவங்களோட தம்பி கார்த்திக். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்ஸுங்க. இந்த காஃபி எடுத்துக்கோங்க. Thank you. காயத்ரி இன்னும் 10 நிமிஷத்துல டிஃபன் ரெடி ஆயிடும். காந்தி மாமா உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வர சொன்னாங்க. சரியா? சரி மகா, நம்ம எப்படி நிச்சயத்தை நிறுத்த போறோம்? இது செஞ்சாலும் யாருக்கும் தெரியாம பண்ணணும். என்ன பிளான் பண்ணிருக்கீங்க?
உங்க அண்ணனை வச்சு தான் நிச்சயத்தை நிறுத்த போறோம். அண்ணனை வச்சா பிளான் நம்மளோடது. ஆனா அதை செய்ய போறது உங்க அண்ணன்.